அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட்டான எக் மசாலா பார்க்கலாம். பாகிஸ்தான் எக் மசாலா ஸ்டவ்வும் ஆன் பண்ணி பேனில் 4 ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டு 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சதை போட்டு 10 செகண்ட் போல் வதக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதையும் போட்டு அதுமே வதக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனவுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ண தக்காளி 2 போட்டிருக்கிறேன், அதையுமே நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு 1 தக்காளி 10 முந்திரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச தக்காளி முந்திரி பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 1-2 நிமிஷம் லிட்டு போட்டு வச்சிடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் 1 கொடை மிளகாய் பொடிசாக கட் பண்ணதை போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 முட்டைக்கு 1 முட்டை கேப் விடணும். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 4 முட்டை நான் எடுத்துருக்கிறேன், உடச்சி ஊற்றிடலாம். இப்போ சீஸ் மேலே தூவிட்டுக்கலாம். சீஸ் மேலே தூவி விட்ட பிறகும் லிட்டு போட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணதை மேலே தூவி விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அருமையான ஒரு எக் மசாலா, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா, தோசை கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.